எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்லாம் வலைக்கம். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோன்னா அங்கேருந்து சில பேர் எழுந்து போகிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த விஷயத்தை பற்றி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஒரு பயம், ஒரு மரணத்தை பற்றின பயம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்துடும். ஒரு நடுத்தர வயசில் இருக்கிறவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, நான் எப்போ வேணாலும் ரெடி, இப்போ கூப்பிட்டா கூட நான் இறைவனிடத்தில் போகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 65-70 வயசை கடக்கும்போது அதற்காக நம்மளுடைய மனசை நம்ம தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. வெளியில் சொல்லலாம், ஆனால் மனதளவில் நம்மளால் தயாராக முடியாது. 99% அப்படி தான். அப்படி தான் என்னாகுது, ஒரு ஒரு 90 வயது பெரியவர், அவர் கூட இருந்த நண்பர்கள்லாம் ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே வராங்க. மனசுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்மளும் இறந்து போயிடுவோமோ அப்படின்னு பயம் வர ஆரம்பித்தோன்னு அவர் என்ன பண்ணுறாரு, இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன பிரார்த்தனை அப்படின்னா, என் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக இறந்து போய்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் இந்த உலகத்தை விட்டு வரணும் அப்படின்னு கொஞ்சம் கூட எனக்கு எண்ணமே கிடையாது, எனக்கு மரணம் இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு மரணமே வேண்டாம் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார். எந்த அளவுக்கு டீப்பாக பிரார்த்தனை செய்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் நேரம் அப்படின்னு இல்லாமல் எப்போல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்குதோ, கொஞ்சம் நேரம் கிடைச்சா கூட இறைவனிடத்தில் பேச ஆரம்பிச்சிடுவார், எனக்கு மரணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிடுவார். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்படியே பிரார்த்தனை செஞ்சு 105 வரைக்கும் வந்துட்டார். இப்போது 15 வருஷமாக அவர் தொடர்ந்து இறைவனிடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கார், எனக்கு மரணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இப்போது 15 வருஷம் ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் தொடர்ந்து வணக்க வழிபாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. 105 வயசானவொடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2 நாள் நிப்பாட்டிடுறார் அவருடைய வணக்க வழிபாட்டை, நிறுத்திடுறாரு, பிரார்த்தனை எதுவும் செய்யறதில்லை, நார்மலாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அப்போது பேரப்பிள்ளைங்க அவங்களுடைய மகன்கள் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க, இவ்வளவு நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்ததை நாங்கள் பார்த்தோம், ஏன் திடீர்னு 2 நாளாக எதுவுமே பண்ணுறதில்லை, என்ன விஷயம் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, 15 வருஷமாக நான் வந்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தேன், எதுக்கு அப்படின்னா 90 வயசுலேயே எனக்கு பயம் வந்துருச்சு, எங்கே நான் இறந்து போயிடுவனும் அப்படின்னு சொல்லி, அப்படி நான் இறந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தேன், இப்போ நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேரப்பிள்ளைகளாம் கேட்குறாங்க, ஏன் தாத்தா அப்போது 105 வயசுக்கு அப்புறம் இறந்துடலாம், அதுக்கான தைரியம் வந்து உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்ட உடனே அந்த தாத்தா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க. அவர் சொன்னாராம், அப்படியெல்லாம் கிடையாது, 15 வருஷமாக நான் கேட்டேன்ல, இறைவன் வந்து என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்டான், அதனால தான் இவ்வளோ வருஷம் நான் உயிரோடு இருக்கேன். இன்னொன்று, நான் நினைக்கிறேன் இறைவன் பிஸியாக இருக்கிறதுனால என்னை மறந்துட்டாரு, இங்கேயே இருந்துட்டு போகட்டுன்னு விட்டுட்டாரு போல அப்படின்னு தன்னுடைய பேரப்பிள்ளைகிட்ட சிரிச்சுட்டே சொல்கிறாரு. சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போய் நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் திருப்பி எழுந்திருக்கிற இறைவன் இடத்துல போயிட்டார். இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வயசு மரணம் இதெல்லாமே ஆல்ரெடி ரிட்டன், இறைவன் வந்து இந்த நேரத்தில் நீ வந்துடணும் அப்படின்னு இறைவன் வந்து எழுதி வச்சுருக்கான். ஓ இது இது இதை எதற்காக பர்டிகுலராக நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனோட நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க இறைவன் இடத்துல, நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையின் மூலமாக இறைவன் அந்த ஆசையை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி அதோட நம்ம இறைவன் இடத்துல கேட்குறத நிறுத்த முடியாது இல்லையா. இறைவன் உங்களுக்காக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதற்காக நீங்கள் நன்றி செலுத்தணும். நம்முடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த செய்தி நூல் அகமதில் இருக்குது, பிரார்த்தனை என்பது வழிபாடு, நீங்கள் அலட்சியம் காட்டினால் அல்லாஹும் அலட்சியம் காட்டுவான், பிரார்த்தனை என்பது வழிபாடு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்காமல் இறைவனிடத்தில் அதற்காக நன்றி சொல்லுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள், கொடுப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான். யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.